மாற்றுத்திறனாளிகள் பள்ளியில் உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தையொட்டி நியூஸ் செவன் தமிழ் அன்புபாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தையொட்டி நியூஸ் செவன் தமிழ் அன்புபாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை இணைந்து தஞ்சை மாற்றுத்திறனாளிகள் மேல்நிலைப் பள்ளியில் கேக் வெட்டி கொண்டாடினர். நிகழ்ச்சியில் மாணவர்கள் ஒருவருக்கொருவர் இனிப்புகள் பரிமாறி கொண்டாடினர். பின்னர் மாணவர்களுக்கு பேச்சுப் போட்டி, கட்டுரை போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் பரிசுகள் வழங்கியும் ஆசிரியர்களுக்கு வண்ண புத்தாடைகளை வழங்கியும் கௌரவித்தார். இன்றைக்கு சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு இன்றைக்கி நம்ம ஸ்கூலில் வந்து ஜோதி அறக்கட்டளை சார்பாக மாணவர்களுக்கு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. முதல் நிகழ்ச்சியாக மாணவர்களுக்கு கேக்கு வெட்டி அந்த நாளை வந்து நம்ம கொண்டாடினோம். அடுத்தது மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சிகள் நடந்தது. மாணவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இன்றைக்கி ஜோதி ட்ரஸ்ட்லேருந்து வந்து வாழ்த்துறையெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் பங்கேற்ற அத்தனை மாணவர்களுக்கும் ஜோதி ட்ரஸ்ட் சார்பாக பரிசுகள் வழங்கப்பட்டு இனிதே இந்த விழா வந்து கொண்டாடப்பட்டது. சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு தஞ்சாவூர் பார்வதிறன் குழுவர் பள்ளியில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் பங்கு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் நடனம், பாட்டுப் போட்டி, பேச்சுப் போட்டி, கட்டுரை போட்டி, பலூன் உடைத்தல் போன்ற பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களுக்குமே பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் இந்த மாணவர்களை பயிற்றுவிக்கும் ஆசிரியர்களை அவர்களின் பணியை கௌரவிக்கும் வகையில் அவர்களுக்கும் இன்று பரிசுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து நியூஸ் செவன் தமிழ் அன்புபாலம் மூலியமாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் விளிம்நிலை மக்களுக்கும் இந்த பார்வைத்திறன் அல்லது செவித்திறன் குறைபாடு பள்ளி மாணவர்களுக்கும் தொடர்ந்து வழங்கப்படும்.